அனைவருக்கும் வணக்கம். கருப்பு கவுனி அரிசி ஒரு காலத்தில் அரசர்களும் அரச குடும்பத்தினர் மட்டும் பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான அரிசி. அதிக மருத்துவ குணமாக இந்த அரிசிங்கிறதுனால சாமானிய மக்களும் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போ சாமானிய மக்கள்லாம் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாது என்ற தடைச்சட்டம் இயற்றிய வரலாறு கூட இந்த கருப்பு அரிசிக்கு உண்டு. கருப்பு அரிசியினுடைய மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை தட்டி ஓடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு கவுனி அரிசியில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் இ, நியாசின், கால்சியம், மெக்னீசியம் என கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. இதனால் இருதய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. புரதச்சத்து அதிக அளவில் உள்ளதால் உடலில் தசைகளை உருவாக்குவதிலும் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றுகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தாராளமாக கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். லிக்னன்ஸ் எனப்படும் சேர்மங்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜியின் அளவை குறைக்கிறது. வைட்டமின் B12 அதிக அளவு உள்ளதால் மூளை செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. B12 குறைபாட்டினால்தான் மனச்சோர்வு, டிமென்சியா போன்ற நரம்பியல் கோளாறு ஏற்படுது. கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வர இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். வெள்ளை அரிசியுடன் ஒப்பிடும்போது கருப்பு கவுனி அரிசியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இவை புற்றுநோயை உண்டாக்கும் ப்ரீ ராட்டிகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. கருப்பு கவுனியில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, பக்கவாதம் வராமலும் தடுக்கிறது. முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வளிக்கிறது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனையையும் தடுக்கிறது. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள புரதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இயற்கையாகவே நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுகிறது. கருப்பு கவுனியில் சாதாரணமான அரிசியை விட 5 மடங்கு அதிக மாவுச்சத்து இருப்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கவுனியை தொடர்ந்து உட்கொள்வது செரிமானத்திற்கு உதவுகிறது. இவற்றில் அமிலேஸ், புரோட்டேஸ் மற்றும் லிபேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளது. இந்த நொதிகள் புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உடைக்கின்றன. தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் மேம்படுகிறது. தினமும் கவுனி அரிசி சாதம் சாப்பிட்டால் எலும்புகளில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கிறது. வாரத்திற்கு 3 முறையாவது சாப்பிட்டு வந்தால் அதிக எடை மற்றும் உடல் பருமன் ஆகிய இரண்டையும் தடுக்கலாம். இதில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்க கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடுங்கள். கர்ப்ப காலத்தில் அந்த சத்தான அரிசியை உட்கொள்ளலாம். இருப்பினும் முதலில் உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. கருப்பு கவுனி அரிசி ஒரு ஆரோக்கியமான உணவு. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் பக்க விளைவும் ஏற்படுவதில்லை. இந்தியாவில் 100 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. 20 மில்லியன் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இதை சாப்பிட்ற சில பேருக்கு மட்டும் வயிற்றுவலி ஏற்படுது. அது ஒரு சாதாரண விளைவு தான். தாராளமாக கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கலாம். இந்த உணவு ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.